வெல்கம் பேக் டு படப்பட ப்ரோ கேமர்ஸ். என்னடா அதுக்குன மாதிரி சொல்கிறேன்னு பார்க்கீங்களா, அதான் நேம் படப்பட ப்ரோ கேமர்ஸ். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னன்னு பார்க்கிங்கன்னா, அல்ட்ரா ப்ரோவுடைய மாறிய ஜேபி தமிழன் அப்படின்னா முன்னாடி தமிழில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஓகே அது உண்மைதான். என்ன ஒருத்தன் பாட் கேமிங் அப்படின்னு எங்கள் டீமை பார்த்தே எங்கள் ஸ்குவாட் டீம் பார்த்தே கேவலமாக பேசிட்டான். ஸோ அதனால தான் அவனுக்காக இந்த மேட்ச் பாருங்கள். வேணால் கீழே கமெண்ட் அப்படியே ஃபோட்டோ வேணால் சைடில் காமிக்கிறேன், முடியலன்னா விட்டுருங்க. ஓகே இந்த இடத்துல நான் இறங்கியிருக்கேன். இந்த காலகிரியில் நான் வந்து போய் ரெண்டாவது இடத்துல வந்து அடிக்க முடியாமல் போயிடும். ஆனால் சரியான ஹெட்ஷாட்லாம் விழுந்திருக்கோம், மடத்தனமான ஹெட்ஷாட்டி. இப்போ பாருங்கள், கால்களும் கைகளும் எனிமி ஓடுவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம அடிக்க வேண்டிய வேலை நம்ம வேலையாச்சே. ப்ரோ பிளேயரை வேறேன்னு சீனாக போட்டேன். ஸோ அங்கே ஒரு எனிமியை பார்த்துட்டேன். ஒரு அடி அடி அடி, ஓ சூசைட்டான். சரி இங்கே தான் நான் வரப்போகிறான். அப்படி சரி எனக்கு ஹெட்ஷாட் யாருக்கிட்ட, படப்பட ப்ரோ கேமர்ஸ், இட்ஸ் மீ படப்பட ப்ரோ கேமர்ஸ். இன்னும் அங்கே ஒரு எனிமி, அவன் அங்கே போயிட்டான். ஸோ நம்ம சுற்றி போய் அடிக்கலான்னு போனான். இன்னொரு எனிமி, அவனை அடித்தா இன்னொருத்தன் உள்ளேருந்து வரான். எப்போ சரியான ஹெட்ஷாட்டு, இப்போ அவனை தேடி உள்ளே போனான். அவன் இல்லை, அதனால் ஸோ வெளியே இடத்துக்கு போய் அந்த இடத்த அவனை ஒரு எனிமி ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணேன். சரியான ஒன் டேப் ஆகிட்டு. ஓகே காய், சரியான ஹெட்ஷாட்டி யாருக்கிட்ட, இட்ஸ் மீ படப்பட ப்ரோ கேமர்னோ. ஓகே செம. இப்போ நான் இந்த பாம் கன் எடுத்து உச்சிக்கு போயிடுவேன். அப்புறம் சைலன்சர் ஸ்கேர் கன்னுக்கு போட்டு மேலேருந்து எல்லாருக்கும் அடி தான். எங்கேருந்து அடிக்கானே சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஹெட்ஷாட் உள்ளோம், எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சிட்டு சரியான அடி. அவனை அடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, லாங் டிஸ்டன்ஸ்லோன்னே ஓட ஓட வச்சு கொன்னாச்சு. ஆ ஹெட்ஷாட், இன்னொரு ஹெட்ஷாட், தொடர்ந்து ஹெட்ஷாட்டாக தான் இருக்கும். கட் பண்ணி போடுறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப லென்த்தாக போயிட்டு வீடியோ ஒரு அரை மணி நேரம் வீடியோ போயிட்டு. ஸோ அதை 15 மினிட்ஸ்க்காக நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஹெட்ஷாட், இட்ஸ் மீ படப்பட ப்ரோ கேமர், இன்னும் ஜேபி தமிழன். தொடர்ந்து மேட்ச் வரோம் காய்ஸ், தொடர்ந்து இதே மாதிரி மேட்ச் தான். ஜோயல் 007, டிகே தமிழன், அப்படி நிறைய ப்ரோஸ் வந்து எங்கள் ஸ்குவாட் டீமில் இருக்கிற ப்ரோஸ் எல்லோரும் மேட்ச் போடுவோம். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். யாருக்கிட்ட செஞ்சிருவேன், எமோட்டை ஒன்று போட்டாச்சு, இன்னொரு எமோட்டு ஒட்டி கீழே இறங்கலான்னு பார்த்தேன். ஒரு மரத்து மேலே இந்த பாம் கன்னை வீசி இறங்க போகிறேன். ஏதாவது எனிமே இருக்கான்னு சுற்றி பார்த்தாச்சு. யாரும் இந்த அண்ணா முக்கில் ஒருத்தன் இருக்கான், போடு. சரியான அடி, ரெண்டா ரிட்டன் வந்து அடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஹெட்ஷாட், சரியான ஹெட்ஷாட். யாருக்கிட்டடா, இட்ஸ் மீ படப்பட ப்ரோ கேமர், இன்னும் நம்மளே பாட் கேமிங் இதழ் பண்ணுறானா, அவனுக்காக தான் இந்த மேட்ச். பார்த்துட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி நம்ம தென்னமரத்து வழியாக கீழே இறங்கிடலான்னு இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து இறங்கினா லைஃப் குறைஞ்சிட்டு, நல்லா குறைஞ்சிட்டு போய் மெடிக்கிட்டே சுற்றியாச்சு, அதனால் நம்ம தப்பிச்சோம். இந்த மேட்ச் நம்ம அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன். நம்மளை லாஸ்ட் நேரத்தில் வந்து போட்டால் அது நான் பண்ண பெரிய தப்பு. அவனை அந்த பாம் கண்ணை வச்சு ஆட்டம் காட்டியிருந்தான், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி இப்போ இந்த இடத்துல நான் இங்கே மேலே போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கீழே ஒரு எனிமி வருவான். அவன் நான் படிக்கட்டில் நான் ஓடுறானா, அது படிக்கட்டில் தான் ஏறி வருவான்னு நினச்சிட்டு இருந்தா, கீழே பார்த்தா கில் பாக்ஸ் கிடக்கு. என்னன்னு சைடில் பார்த்தா அங்கே ஒரு எனிமி, நான் கில் பாக்ஸ் கிடக்கா தென்னமரத்துக்கீழே. சரி அங்கே கில் பாக்ஸ் கிடக்கு, அப்படி அவனை சுட்டவன் எங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். அப்படி பார்த்தா அண்ணா அந்த டென்ட் பக்கத்தில் இருந்தான். ஹெட் ஷாட் ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஒன் டேப்பே விட மாட்டேன்ட்டு. ஸோ இங்கே ஒரு எனிமியை பார்ப்பேன். சரியான ஹெட்ஷாட் இதுலேயும் விழும், இங்கே ஒரு எனிமியை பார்ப்பேன். அண்ணா இருக்கான், யாருக்கிட்டடா அண்ணா, அடி வாங்காமல் ஓடுறான். என்னது அடி, இல்லை அடி வாங்காமலே ஓடுறான். என்ன வா சாவி என் கையில் தான், இதோ ஹெட்ஷாட் முடிஞ்சு. நாக்கில் ஹெட்ஷாட், டெத்து. சரி இப்போ இதுதான் கடைசி கில் இந்த மேட்ச்சில். ஸோ இனிமேல் இது அடுத்த மேட்ச். அந்த மேட்ச்சில் நான் போயை தோற்றது போட விரும்பலை. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் சரியான போயை அடிச்சுடுவேன், நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் நல்லா லூட்டு பறக்கிட்டு இருக்கேன். சரி லூட்டு கிடைக்கிறாது கிடைக்கிட்டே, ஸ்டார்டிங்கில் 2 கில் மடத்தனமாக, அதுவும் ஹெட்ஷாட்டில். இங்கே தான் அந்த கில் நடக்கும்,
செமையான கில் நடக்கும், சூப்பராக இருக்கும் அந்த கில். அண்ணா ஒரு இனிமே ஓடுறான் இன்னாதான் இருக்கான், போடு போடு. என்ன சூப்பியா யாருடா, இட்ஸ் மீ ஜேபி தமிழன், படப்படா ப்ரோ கேமர்ஸ். யூனோ ஆளப்பாரு, நம்மளே அடிக்கிறான். இங்கே ஒருத்தர் இருக்கான், நான் குளோவலாக தெரியாமல் எங்கேயோ போய் போட்டுருவேன். ஸோ நான் எப்படினா இவனை போட்டாச்சு, குளோவலில் நின்று அடிக்கணும்னு தான் நினச்சேன். எப்படியும் ஹெட் ஷாட்டில் போட்டேன், முடிஞ்சு நம்மளே ஆனாலும் அடிக்க வந்துட்டாங்க. இப்போ நம்ம போய் மெடிக்கிட்ட ஏற்றுறது தான் நம்ம வேலையாக இருக்கணும், மெயின் காரணமாக இருக்கணும். அதுதான் நம்ம ஒரே குறிக்கோள். சரி, சுற்றி யாராக இருக்காங்கன்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். சரி, நம்ம சேஃபாக தானே போனோம், அதனால தான் அதில் நின்று பார்த்தேன். அப்புறம் அங்கே ஒரு இதை வச்சுட்டு அடிச்சு விட்டேன், லேண்ட் மைன். ஆனால் வந்து அடி விட்டு சாப்பிட்டுங்க. சரி, நம்ம இந்த வழியாக தான் குதிக்கணும், அந்த வழியாக போயிடக்கூடாது அப்படின்னு இந்த வழியாக குதிச்சாச்சு. மெடிக்கிட்ட நல்லா ஏற்றியாச்சு. ஸோ இங்கே பீக்குக்கு வந்தாச்சு. பீக்கு இந்த பில்டிங்குள்ளே நான் எல்லா லூட்டையும் நல்லா பிறக்கிட்டு வெளியே போகலான்னு நினைக்கும் போது தான் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். லூட்லாம் எடுத்தாச்சு, லூட்லாம் எடுத்துட்டோன்னா இந்த வீட்டோட்டே கிளம்பிடணும், இந்த வீட்டோட்டே கிளம்பிடணும்னு நினச்சேன். எதுக்கு நான் இனிமேல் நிறைய பேர் இந்த இடத்துலக்கு தான் வந்துட்டு போவோம்னு நினச்சி கிளம்புனா இங்கே ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்களே பாருங்க. நான் கிளம்பியாச்சு, என்ன ஒருத்தையும் அடித்தேன். அது எப்படி அடிக்கலாம், நான் தான் இந்த வீடியோ வேண்டான்னு கிளம்பிட்டேனே. ஸோ அவனையும் போட்டாச்சு ஹெட் ஷாட்டு. ஆ ஓகே, கிளம்பலாம். யார்கிட்ட வந்து அடிக்கிறான், இல்லை அடிக்கலாமா, ஒரு ப்ரோ பிளேயர் அடிக்கலாமா? ப்ரோ பிளேயர் எனக்கு மட்டும்தான். ஓ, நான் மட்டும் தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க, ஒரு ப்ரோ பிளேயரே அடிக்கும். அதனால் ஒரு மெடிக்கிட்ட போட்டு எமௌண்ட்டு செஞ்சுடுவேன் அப்படின்னு போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த இடத்த விட்டே கிளம்பியாச்சு. இங்கே இங்கேயும் ஒரு தரமான சம்பவம் நடக்கும். இப்போ ஒரு ஹெட்ஷாட்டு, அது ஸ்கோப்போடு தெர்மல் ஸ்கோப் வச்சு வெறித்தனமான ஹெட்ஷாட் நடக்கும். இந்த ஹெட்ஷாட் முடிஞ்ச உடனே ஒரு தரமான சம்பவம் உங்களுக்கு காத்துட்ருக்கீங்க. சார், ஒன் டேப் மட்டும் உள்ளவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியுமா? சில நேரம் தானாலே க்ளோவல் அமைக்கிறது, அதுதான் இதில் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி, மொபைல் லேண்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ தான் என்ன ஒரு எனிமி தாக்கினான், அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, நீங்களே பாருங்க. எவன்டா அடிக்கான், எவன்டா அடிக்கான்னு பார்த்தா பின்னாடி இருந்து என்ன எவனா அடிச்சுட்டு இருக்கான். ஸோ ஹைடாகவே இடம் இல்லை, ஒரு படுக்கையை போட்டு அவனை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். அப்படி மெடிக்கிட்டே சுற்றிட்டு அண்ணா வந்தான், வரான் பாருங்க. சரியா, அப்படியே வச்சு அவனை முடிச்சாச்சு, படுத்து கடந்தே அவன் முடிச்சாச்சு. ஹைடன் பிளேஸ் இல்லைனா எங்கே, இல்லை நமக்கு பெட்டான் தரையே ஹைடன் பிளேஸ் தான்டா அப்படின்னு போட்டு அடித்து கொண்டாச்சு. இப்போ லூட்டு எங்கே பிறக்க போகிறேன், லூட்டு பிறக்கிட்டு அங்கே ஒரு காரு உளுந்துருச்சு மேலேருந்து. ஸோ அந்த காரை எடுத்து நம்ம சுற்றலாம் அப்படின்னு போகும்போது ஜம்ப் பண்ணோன்னா அந்த கார்கிட்ட போயிருக்கேன் பாருங்க, செம்மையாக இருக்கும். அந்த இது சாரி ஆக்சுவலாக எடிட்டிங் தான், அவுட்ரு பண்ணுறேன். ஜம்ப் பண்ணாலும் யாரும் அந்த கார்கிட்ட போக முடியாது, ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வண்டியை எடுத்துகிட்டு சும்மா கடந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன். நேராக கிளாக் டவர் அந்த பக்கம் போகலான்னு நினச்சி கிளாக் டவர் பக்கத்தில் அப்படி போயிட்டு இருந்தேன். மெதுவாக கிளம்பினேன், கிளாக் டவர் பக்கத்தில் வந்தாச்சு. சுத்தி பேய் பட்டி திட்டம் இருக்கு, சாப்பிடத்தான் இருக்கு. இங்க ஒரு எனிமி அண்ணா பாலத்துக்குள்ள இறங்குறாங்க. ஸோ நம்மளை காத்திருந்தடிக்கணும், அதுதான் அடி ஹெட் ஷாட். யாருக்கிட்ட மறுபடியும் ஜேபி தமிழன் படப்படா ப்ரோக்ராமர். இன்னும் ஏறுதா, அப்படியே வண்டியில் ஏறலான்னு பார்த்து அங்கே யாராக இருக்காங்க சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வண்டியிலேயே ஏறியாச்சு. வண்டியில் ஏறி அப்படியே ஃபேக்ட்ரி பக்கத்தில் போய்
அங்கே ஏர்ஷிப் வந்து ட்ராப் போட்டுருந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம க்ளோவால் தேவைப்படுச்சுன்னு எடுக்க போகலான்னு போனால் அந்த ஏர்ஷிப் போட்டதில் க்ளோவால் இல்லை. அப்போனா இங்கேயோ ஒரு எனிமி இதை தான் ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வண்டி எடுத்து அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இடந்தேன், அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சரி இந்த ஏர் ட்ராப்பில் ஏதாவது எடுப்போன்னு இறங்கிட்டு ஸ்கோப்போ அடிக்கடி ஸ்கோப்போ வந்துருக்கா என்னென்ன தெரியும். சரி அப்படியே காரில் ஏறியாச்சு. காரில் ஏறிட்டு இதே இடத்துல சுற்றுவோம், இங்கே தான் எங்கேயாவது ஒரு எனிமி இருப்பான், ஏன்னா ஏர்ஷிப்லேருந்து க்ளோவால் வேறு இல்லை அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி எங்கே கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக அங்கே ஒரு எனிமி டடன்னு ஓடிட்டு இருக்கான். அவன் நம்ம அடிக்கக்கூடாதுன்னு க்ளோவலை போட்டு தரையில் சுட்டுட்ருக்கான். ஏன்டா டே தரையில் சுடுறா, ஒழுங்காக தலையாவது அடிக்கணும். அதனால் நான் உன தலையை எடுத்துட்டேன். ஓகே காய்ஸ் இதுதான். இன்னும் ஏழு பேர் அலைவாதா என்னோடய சேர்த்து ஏழு ஏழு கில் அடிச்சிருக்கேன். இப்போ அஞ்சு பேர் தான் இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருந்தேன். சரி இங்க நம்ம டாப்புக்கு பீக்கு போயிடுவோம் அப்படின்னு கிளம்புனேன். கடைசியில் இங்க இருந்து எவனோ நம்மளை சொல்றான், நான் வண்டியை விட்டு இறங்கினா வண்டி அவன் மேலே ஏறிடுவான்னு நினச்சி அவன் தப்பிச்சிருந்தான். அவனை டப்புன்னு ஹெட்ஷாட்டில் போட்டு மறுபடியும் லூட்டெல்லாம் பிறகு இதில் ஒரு சரியான காமெடி பாருங்கள். லூட் பாக்ஸை தேடிட்டு இருக்கேன், பார்த்தா லூட் பாக்ஸ் பின்னாடி இருக்கு. ஐயோ நீ வேற லூட் பாக்ஸே அவனுக்கு எடுக்க தெரியல, நீலாம் ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு தெரியா? ஆமாம் எனக்கு நான் ப்ரோ பிளேயர் தான். சரி என்னை பார்த்து பாட் கேமிங் அப்படின்னு கிண்டல் அடித்ததுனால இந்த வெறித்தனமான கோவத்தோட இந்த மேட்ச்சில் இறங்கினால நிறைய ஹெட்ஷாட்லாம் விழுந்து சரியான மேட்ச். இது ஒரு ரேங்க் புஷ் தான், கிளாசிக் கிடையாது, ரேங்க் புஷ் தான் இது. செமையாக இருந்து அப்படியே பீக் போகலான்னு போய் பக்கத்தில் போயிட்டு அப்படியே சுற்றினேன், வண்டியிலேயே சுற்றிட்டே கிடந்தேன். அப்படி சரி டாப்பில் ஏறுவோம் அப்படின்னு ஏறுறதுல அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் போயிட்டே இருந்தேன். செல்லலோ வண்டியை பார்த்து செல்லடா கிளம்பியாச்சு அப்படின்னு டேஞ்சர் ஜோன் அந்த பக்கம் வந்துட்டு சொன்ன மாதிரி டேஞ்சர் ஜோனை சுற்றி போனான்னு நினைக்கும் போது அப்படியே டாப் ஏற மாட்டேச்சு, வண்டி ஸ்லோவாக ஆகுது. ஸோ அப்படி சரிவாக ஏறலான்னு பார்த்தா அதுதான் வண்டி சரிவாக விட்டேன். எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் இது, வண்டியை நித்த குத்துரை ஏற்றாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக போகும், அப்படி சரிவாக மேலே ஏறிடுங்க, வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக தான் மேலே போகும். சரி இந்த இடத்துல எவனோ நம்மளை சுட்டுட்டான், நான் என்ன இறங்கிடிக்கிறதுக்கு நம்ம டாப்பேலா நம்மளை போட்டுட்டான்னா போயா பேருமே. இங்கேருந்து மூணு பேர் இன்னும் சைடில் ஒருத்தேன், அங்கேருந்து ஒருத்தன், இங்கேருந்து ஒருத்தேன். ஸோ நம்ம வண்டியிலே இருக்கிறது தான் சேஃப்னு வண்டியிலேருந்தே மெடிக்கலாம் சுற்றி மறுபடியும் போய் நேராக பார்த்தா அங்கே ஒருத்தேன், அவனை நான் காராலேயே ஏற்றி கொண்டுட்டேன், பறந்துட்டான். ஓ நம்மளே சுருதியா, யார்கிட்ட? இட்ஸ் மீ படபடா ப்ரோகிராமர்ஸ் இன்னும் ஏபி தமிழன். அடுத்த தொடர்ந்து வரோங்க ஐஸ் டிகே ப்ரோ, அப்புறம் ஜோயல் நாட்டா செவன்லாம் தொடர்ந்து போடுவோம். எம்எஸ்பி தமிழன் இங்கே தான் கடைசி ஷார்ட் இருக்குது, போயா இங்கே தான் அடிப்பேன். இங்கே எவனோ ஒருத்தன் ஒரு எளிமையாக அடிச்சுட்டு தான் நான் அவனை அடித்தேன், அவன் கீழே அவனுக்கு கண்டிப்பேன். ஸோ இவனை அடிச்சிடுவோம் அப்படின்னு தரமான ஒரு ஸ்பெட் ஷாட்டை போட்டு முடித்து கொள்வது உங்கள் ஜேபி தமிழன் படப்படா க்ரோ ப்ரோ கேமரின் அணிகள் ஒருவனான ஜேபி தமிழன் செஞ்சுருவேன். நாங்களும் ப்ரோ பிளேயர் தான் நிரூபித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். டாட்டா பாய் பாய்.